ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பலச் செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வியல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியா உள்ளிந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாளீஸ்வரி திருத்தால் வணங்குகின்றேன். உலகெங்கும் இருக்கும் பக்தி டாக்ஸ் நேயர்களை வணங்கி வரவேற்பது இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் சார். அதாவது இந்த மனிதர்களாக பூமியில் பிறந்த எல்லாருக்கும் ரொம்பவும் விருப்பமான, ரொம்பவும் இதை வந்து எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒரு ஆர்வம் உண்டு. அதற்குரிய ஆலயம்தான் இப்போ நான் சொல்ல போகிறது. என்ன சார் அப்படி ஒன்று விசேஷம், அப்படி என்ன ஆலயம், அதை பற்றி என்ன கேட்டிங்கன்னா, அதாவது சார், நரை திரை பிணி மூப்பு சாக்காடு. மனிதன் வந்து எப்பனா மழலையாக இருந்து குழந்தை பருவம், குழந்தையிலிருந்து பாலிய பருவம், பாலிய பருவத்திலிருந்து பாலகன், அதாவது அதாவது என்ன கேட்டிங்கன்னா, வாலிபத்துக்கும் குழந்தைக்கும் இடைப்பட்ட அரும்பு மீசையும் முளைப்புமாங்க. அந்த அரும்பருவம் பால கன்னி பருவம்னு பேர், சரிங்களா. அதுக்கடுத்து இளைஞர், இளைஞர் பருவம். அதுக்கடுத்த பருவம் தந்தை, அப்படி போவோம். ஆனால் இந்த இளைஞர் பருவத்துக்கு வந்துட்டு அதுக்கடுத்து போகிறதுக்கு யாருக்கு மனசே வராது. யாருக்கே அவங்க தாத்தான்னு கூப்பிட்டாக்கே அவர் கோவம் வந்துடும், பாட்டின்னு கூப்பிட்டா பொம்பளை கோவம் வந்துடும், அத்தேன்னு கூப்பிட்டாலும் கோவம் வந்துடும். என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே எல்லாரும் இளமையாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், இளமையாக இருக்கணுன்றது வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு ஆசை. ஏன்னா நரம்பு சுருங்கக்கூடாது, நாடி தளரக்கூடாது, தலையில் முடி கொட்டக்கூடாது, நர வரக்கூடாது, ஏன்னா கம்பு ஊண்டக்கூடாது, கோல் ஊண்ட கண் தெரியாமல், இதெல்லாம் வந்து யாருமே விரும்புகிறதே இல்லை. ஏன்னா அந்த அந்த இளமை துடிப்போடு இறுதி வரைக்கும் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. வயசான காலத்தில் அதுக்கு பார்த்து முக பூச்சி பவுடர் பூச்சி எதாவது வெளியே கொண்டாந்துரும்ல, எத்தனை தான் நீங்கள் போட்டு மறைச்சாலும் அந்த முக சுருக்கம் விழாமல் இருக்குன்றீங்க. உங்களை ஸ்பீடாக ஓட முடியுமா, நடக்க முடியுமா? இளமையில் இருக்கிற துள்ளல் வயது ஆக ஆக குறையுதா இல்லையா? நாடி நரம்பு சொல்லுதா, செரிமான சக்தி குறையுதா இல்லையா? அப்போ இந்த இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு ஆலயம் இருக்குது சார். வாழ்க்கையில் இளமைக்கு கூட ஒரு கோயில் ஆடாமங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொப்பையை குறைப்பது எப்படி அப்படின்னு, அதை ஒரு அவன் ஒரு பிஸ்னஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணுங்க அதை பண்ணு, அதுக்கு லட்ச லட்சமாக கொட்டி அந்த வயிறு அவன் அறுத்து ஒட்டை வச்சு அதை வச்சு இதை வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மசாலா பொடி விற்கிறான். அதான் எவன் தொப்பையும் குறைஞ்ச மாதிரி இல்லை, ஆனால் அவன் வளர்ந்துடும் விற்கிறவன். இதில் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, அந்த சினிமாக்காரங்க பார்த்தீங்கன்னா டயட் கண்ட்ரோல், அதுக்கு மேலே அவர் பட்னியாக்கிறது, கொலை பட்னியாக்கிறது, கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிச்சிருவாங்க. உன்னி அவன் இவ்வளோ பட்னியாக்கிறதுன்னா, இல்லை சார் நான் வந்து உடம்பு, அது பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு கொழுப்பு வைக்கக்கூடாது, அதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அவங்க பண்ணுற, அதுக்கு ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜிம்மு பையன், அவர் மனைவி அந்த சாரி அவர் அவருக்கு வந்து ஒரு கிளைண்ட் வர்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து 150 கிலோ, எவனுமே கல்யாணம் பண்ணலை, அந்த பொண்ணு குண்டை பார்த்து பார்த்து போயிட்டாங்க. ஒல்லியாக்குனா தான் கல்யாணம், அவர் பெரும் பணக்காரன் கோடீஸ்வரன், என்னடா ஒன்றுன்னு தெரியாமல் ஜிம்முக்காரன்ட்டா இது எப்படியாவது குறைச்சி கொடுப்பான்னு சொன்னால், அவன் டெய்லி அந்த ஒரு பிள்ளைக்கே ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த பிள்ளைய வந்து 50 கிலோ 100 கிலோ குறைச்சி ஒல்லியாக்கி அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சான். கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் மகிழ்ச்சியில் அந்த ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறவனுக்கு 10 லட்சம் ரூபா கிஃப்டாக கொடுத்துருக்காரு, அதை வாங்கி அவன் ஜிம்மே வச்சுட்டான். இது எனக்கு உண்மையான சம்பவம் சார், இன்னும் வச்சிருக்கிறார் மெட்ராஸில், அவர் சொன்னார் இந்த கதை. அப்போ இளமையாக்குறதுக்கு ஒருத்தர் எவ்வளோ செலவு பண்ணுறா பாருங்க, சும்மா போனால் அந்த காசை கொடுப்பாரு அவங்களுக்கு. அதுக்கு பியூட்டி பார்லர், அது நேச்சர் ஹேரு, அட்டேங்கப்பா அந்த அழகு படுத்துற அந்த காஸ்டியூம் விற்கிற உலகத்தில் இந்த அழகு படுத்துறதுக்காக மேனியை மினுமினுப்பை வைக்கிறதுக்குள்ள மார்க்கெட்டிங் தாங்க அதிகம். இத்தினோண்டு பேசு 500 ரூபாம்மா. வெள்ளரிக்காயில் நீங்கள் முகத்தில் பளிச்சில் வைத்துக் கொள்ளலாம், பப்பாளி பழத்தில் தேய்க்கலாம், மாம்பழ கொட்டையில் சோப்பு போடலாம். சொல்ல வேண்டியதேன் என்னத்தை எவனுக்கு நடந்துருமா, ஆனால் மக்கள் நம்பிக்கை, இதை வச்சு பெரிய மார்க்கெட்டிங், பெரிய பிசினிங் வேர்ல்டு வைடு நடக்குதுங்க, உலகம் முழுவதும். எவனுக்காவது முகம் சுருக்கம் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்கள், உங்கள் முகத்தை சிகப்பாப்பது இந்த கிருமியை தடவுங்க, அந்த கிருமியை கொண்டு போய் ஆப்பிரிக்கா கண்டில் விற்க சொல்லுங்கள், செருப்பால் அடிப்பான்.
ஆப்பிரிக்காவில் சேவப்பாகுமான்னு சொல்லுங்க. சேவப்பா அது ஏண்டா ஏன்டா ஒருத்தர் சொன்னாரு, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் வந்திருந்த அவர் நண்பர், அந்த அவங்களாம் சொல்லாங்களா சார் இந்த கிரீம்லாம் அங்கே விற்கிறாங்க உங்கள் நாட்டில், அதை வாங்கி கொண்டாந்து கொடுங்க. அவங்க மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டானா அந்த ஃபேர், அந்த ஃபேர் முக அழகு கிரீம் ஏன் கேட்டீங்கன்னா இது உண்மையிலே ஆகாதுன்னு அவனுக்கே தெரியும் கம்பெனிக்காரனுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டான், அந்த ஊரில் அந்த மார்க்கெட்டிங்கு போகிறதே இல்லை, நம்மகிட்ட மட்டும் இங்கே விற்றுக்கிறது எவன், இதெல்லாம் ஒரு பெரிய மாயசக்தி சார். அப்போது அழகு முக்கியம், மேனில என்றைக்கு இளமை குன்றாமல் இருக்கணும், வளமையாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்குது சார். இது என்ன சார், இப்போதுக்கு கூட ஒரு கோயில் தான், இறைவன் வயோதிகரை இளமையாக ஆக்கினான், இறைவன் பேரு இளமை ஆக்கினார், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இறைவன் பேரு இளமை ஆக்கினார்னா இறைவனுடைய நாமங்க. இதனா இளமை இருக்கிறார் நம்ம ஊரில், திருநீலகண்டரை வந்து வயோதிகத்தில் இருந்து இளமை ஆக்கி கணவன் மனைவி இருவரும் நன்றாக இல்லற இன்பத்தை அனுபவித்து இல்லறத்தில் நன்றாக வாழ்ந்து என்னிடம் வந்து சேருங்கள் என்று அவர்களுடைய முதுமையை நீக்கி இளமையை தந்து அவர்கள் இல்லறத்தில் பூமியில் நன்றாக தம்பதியராக வாழ்ந்து வருவதற்கு அருள் கொடுத்திருக்கின்றார். அவர் இறைவனுடைய பெயர் இளமை ஆக்கினார். என்றும் பதினாறு வயது பதினாறு அருகில் வா வா விளையாடு, இதெல்லாம் பதினாறு வயசு என்றைக்கும் பதினாறு எல்லாரும் கேட்பாங்க. இளமை ஊஞ்சலாடுகிறது படம், இளமை துள்ளும், ஏன்னா இளமை இளமை விளையாடுது பந்து, அடே அப்பா அந்த இளமைக்கு அவங்க செலவு பண்ணுற செலவு, நீங்கள் கோடான ஓடியை கொட்டி கொடுத்து யார் யாரும் இளமையிலிருந்து முதுமை வர்றதை யாராலையும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆலயத்திற்கு போனால் நீங்கள் முதுமை ஆகிறவர்கள் இல்லையோ, ஆரோக்கியமாக நலமாக உடல் எப்பொழுதும் போல் இருப்பதற்கு இந்த ஆலயம் நிச்சயமாக இருக்கு. இது மெயினாக சினிமாக்காரங்களுக்கு தேவை சார், ஏன்னா அவங்களுக்கு தான் மெயின் உடம்பு தான், அவங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தான், அது சினிமாவில் செய்ததுக்கெல்லாம் நீங்கள் கோடான ஓடி பணம் கொடுக்கணும் எனக்கு. இந்த கோயிலில் சீக்கிரட் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க, நிறைய பேருக்கு சொல்லி சொல்லிடாதீங்க சார், இந்த சினிமாக்காரங்கிட்ட வந்தாங்க சார் இதெல்லாம் சொல்லிடாதீங்க, நீங்கள் வேறு என்ன சார் அப்படின்னு, ஏப்பா சொன்னால் என்னப்பா அப்படின்னா, நீங்கள் இளமையாயிடுவீங்களா அழகாயிடுவீங்களா, அழகானா கூட மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. அதனால் அழகு அது உடல் மேனி அழகு, இதை என்றும் இளமையாக இனிமையாக வளமையாக வனப்பாக வைப்பதற்கு ஒரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் இறைவனுடைய பெயர் இளமை ஆக்கினார் என்று பெயர். இன்றும் அந்த ஆலயம் இருக்கிறது, இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், புண்ணிய சேத்திரம், நமது தமிழகத்தில் இருக்கிறது. அந்த ஆலயம் இருக்கக்கூடிய ஊர் திருப்புலி ஈஸ்வரம் அப்படி என்று பெயர். திருப்புலி ஈஸ்வரம் சிதம்பரத்தில் அருகே இருக்கிறது. இந்த ஆலயத்தில் சென்று அங்குள்ள குளத்தில் நீங்கள் நீராடி அந்த இறைவனை வணங்கினால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் பொலிவு தரும், வனப்பு தரும், வளமை தரும். என்றும் நீங்கள் சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய மேனி உங்களுக்கு ஒரு பொலிவாக பளபளப்பாக இருப்பதற்கு ஒரு அருமையான ஆலயம். அந்த ஆலயத்தை சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள். என்றும் பதினாறாக, என்றும் சிரஞ்சீவியாக, என்றும் வளமாக, என்றும் அழகாக, என்றும் மினுமினுப்பாக, என்றும் ஜொலிப்பாக இருப்பதற்கு உங்களுக்கு அந்த இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளின் அருளாசியுடன் இந்த தகவலை உங்களுக்கு தருகிறேன். சென்று வாருங்கள், பயன்பெறுங்கள், பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.